வணக்கம் அந்தோனியின் அலப்பறைகள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஞாயிற்றுக்கிழமை கறி இருக்கு பார்த்தீங்களா, பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஏதோ ஒரு கிலோ அரை கிலோ கறியை வாங்குவாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்த கறியை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கஞ்சி பானை நிறைய போட்டேன். பார்த்தா காலையில யாருமே கஞ்சி குடிக்கல, மாமா ஒருத்தர். அந்த கஞ்சி அப்படியே பானை ஃபுல்லாக இருக்கு. அதை காலி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த உப்பு கறி போட்டோம்னீங்களே அப்படி கஞ்சிக்கு வேற லெவலாக இருக்கும். உண்மையாக சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சாப்பிடாதவங்களுக்கு கஞ்சிக்காக நல்லா ஸ்பெஷலா கார சாரமா பாத்துக்கிறீங்க. தேவையான பொருள் எண்ணெய், வத்தல், கடுகு, உப்பு மட்டும்தான், வேற எதுவுமே தேவையில்லை. இந்த எல்லா பொருளுமே வீட்டுல எல்லாத்தையுமே இருக்கு. பொடிய கூட நம்மளுக்கு கிடைக்கலன்னா நம்ம சிக்கன் வாங்கினோம்னா சூப்பரா செஞ்சு சாப்பிட்றலாம். நிறைய பேர் நினைப்பீங்க கஞ்சிக்காக கறியை வாங்கி உப்பு கறி போடுறதா, கறியை எப்படி எப்படி எல்லாம் டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது, உப்பு கறி போட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்புறம் தெரியும். வீடியோ வந்து முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியா, அதாவது மீன் எல்லாம் ஆயுவோம். இவளுக்கு இந்த கறிஞ்சவனே ஏன் சந்தோஷம் வருதுன்னா, காரியில வேற இல்லை, கழுவுற வேலை பட்டுதான் இருக்கு. இப்ப இதை வெட்டினாலும் வெட்டலாம், இந்த பீஸே எனக்கு போதும்னு தோணுச்சு. இவ்வளவு பெருசு ஓட இல்லையா எப்படி, அதனாலதான் சவால் விட்டு பத்து வைக்கலாம். ஏமா انا உங்கள மாதிரி எல்லாம் பேசிறதுக்கு என்னால முடியாதுமா. என்ன இப்ப நேரா புளூ நீ சி இப்ப என்ன வேதனை, சவால் விட்டு பத்து வைக்கியாங்கன்னு சவால் விட்டு ஏடா இது அவ்வளவு பெரிய குற்றமான வார்த்தை ஒண்ணு கேக்கல. இப்படி ஏதாவது இருந்தாதான் டக்குனு பத்து வைக்க முடியும். ரெண்டு கட்டைய கொடுத்து பத்தவே இல்லனா எப்படி பத்த வைப்பாங்க? இன்னைக்கு ரெண்டு பேருக்கும் சவால் வச்சிருங்க. என்னையா இவ்வளவுமையா, இவ்வளவுமா? ஒரு கிலோ கறிக்கு தாராளமா 50 வத்தல் கூட போட்டு சமைக்கலாம். நல்லா கார சரமா கஞ்சிக்கு வேற லெவலா இருக்கு. ஐயா செத்தாண்டா சேகரந்த நல்ல இருக்கு. நிறைய வத்தல் போடுவோமாமா. சட்டி நல்லா சூடாயிருச்சு, நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். சட்டி சுட்டதடா, எண்ணெய் ஊத்தியாச்சு. ஒரு கிலோ கறிக்கு ஒரு 100 எண்ணெய்க்கு மேல ஊத்திக்கணும். எப்படி எண்ணெய் ஊத்துறது அது சண்டா கம்பு மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு கடுகு நல்லா வெடிச்சிட்டு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகா வத்தலையும் கருவேப்பிலையும் அப்படியே சேர்த்தே போடுவோம். ஆனா இந்த சமையல் எல்லாருமே செய்யறதுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நாளைக்கு முன்னா கஞ்சி ரெடி பண்ணிட்டு இந்த சமையல ரெடி பண்ணுங்க. சமையலை ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக கஞ்சி ரெடி பண்ண முடியாது. என்ன சொல்லு, இந்த சமையலை பிளான் பண்ணா ரெண்டு நாளைக்குமே பிளான் பண்ணி நல்லா வத்தல் வந்து ஒரு வாசனை வரும், அந்த வாசனை வர்ற வர வதக்கிட்டு கறியை போட்டுடலாம். என்ன பண்ணுவேன், அதுக்கு ஒரே ஒரு உப்பு போடுவேன் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த கறிக்கு முக்கியமானது உப்பு, ஏன்னா இதுக்கு பேரே உப்பு கறி தான். ஆனா இது முக்கியமான தப்பு பண்ணிடாதீங்க,
உப்பு கரெக்டாக போடுங்க. கரெக்டாலாம் இல்லை, அதிகமாக போடுங்க, கொஞ்சம் கூட, ரொம்ப கூட போட்டுடக்கூடாது, கரெக்டாக போட்டுடக்கூடாது, நடுவில் நல்லா அப்படியே மலைச்சால் எனக்கிட்ட நம்ம இந்த உப்பு எடுத்து எவ்வளோ உப்பு எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோ உப்பு தாராளமாக அந்த ஒரு கிலோ கறிக்கு போடலாம், கூடையே போடுவேன். நல்லா உப்பு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றிட்ட உடனே அந்த வத்தல் வந்து வேறு கலர் மாதிரி சேஞ்ச் ஆகும். அதனால் தண்ணியே ஊற்றாமல், கோழிக்கறினால தண்ணி விடும்ல, அதனால் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சு திறந்து திறந்து கிண்டி 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 விட்டு 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 வேக வைங்க. இப்போ வந்து நம்ம மூடிக்கலாம். போதுமா, பக்கத்தில் உட்கார முடியல, அவ்வளோ சூடாக இருக்கு. நம்ம கறியை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு திறந்து பார்த்துருவோம். ஆமாம், இந்த தட்டில் என்ன வாசனை வருது தெரியுமா? நீ தட்டனைக்கு கஞ்சி குடிச்சிரு. இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணும், ஏன்னா இப்போயே கொஞ்சம் கறி நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊற்றுன அந்த எண்ணெயில் தான் வேகும். அதுக்கு அந்த எண்ணெயிலேயே கறி பத்தல் எல்லாம் வெந்து அப்படியே அந்த கறி வந்து அந்த கலர் மாறி வரும், ரெட் கலரில் வந்துடும். அப்புறமா எப்படி அந்த வத்தலை உள்ள சாரெல்லாம் அப்படியே இறங்கி அந்த கறியோட கலர் மாறி வந்துருச்சா? இப்போ இந்த தண்ணி எல்லாம் வத்துற அளவு பத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். நினைச்சிடாதீங்க, கேமரா எடுத்து வீடியோவை ஆஃப் ஆஃப் பண்ணிட்டு மிளகா பொடி இருந்தாலும் தட்டிட்டாங்க அப்படின்னு கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். நினைக்க மாட்டாங்க, இனிமேல் நினைப்பாங்க. சொல்லிட்டு வந்துருக்கா, நம்ம கம்பெனி உண்மை நேர்மை வறுமை. டீ ரெட் கலர் ஆயிடுச்சு, ஒயிட் கலரா, வெள்ளை கலர் வந்து சிவப்பு கலர் ஆயிடுச்சு. அப்படியே வதக்க வதக்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், நீங்கள் அதோட அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எண்ணெய் வந்துடும். அப்போ அடுப்பு நீ மட்டும் ஆஃப் பண்ணலாம். அந்தான் நீ இப்போ எடுத்து தூக்கிடுவா சட்டியை பாருங்க. இந்த அடுப்பை எப்படி ஆஃப் பண்ணுவேன்? சட்டியை தூக்கிட வேண்டியதா? அவ்வளோதா பார்த்தீங்களா, அந்த கிரேவி நடுவில் தன்னத்தானா தனமா ஸ்மி ஜரு. ஒன்றும் இல்லை, எல்லோரும் ஏதாவது மசாலா போட்டிருப்பான்னு நினச்சா அவங்களுக்குள்ள இதேமாரி சமைச்சு வச்சுள்ள அவங்களுக்கே அந்த ஆச்சரியம் தெரியும். ஆமால, அந்த பிள்ளை சரியாக தானே சொல்லிச்சு, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம். நிறைய வத்தல் போடுங்க, அதுக்காக காரம் வரும் மட்டும் நினைக்காதீங்க. சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், சின்ன பிள்ளைய காரம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த காரத்தை கூட சாப்பிடுவாங்க. இந்த காரம் டேஸ்டியான காரம், வெயிலுக்கு தேவை பானைக்காரம், நம்ம கஞ்சிக்கு தேவை இந்த வத்தல் காரம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வீட்டில் பிரியாணி செஞ்சுக்கிட்டேன்னு நான் சொல்லுவான், உரப்பாக இருக்கும். ஒரு டைம் புட்டு பாயசத்தையும் உரப்பாக இருக்கும்னு சொன்னான், உரைக்கிது அப்படின்னு என்னடா அப்படின்னு கேட்குறேன், அங்கேயும் மறந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி பழப்பா, இதே ஹோட்டலில் நான் பிரியாணி வாங்கி கொடுத்தேன்னா உரைக்கும் சாப்பிட்ருவான். பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருந்தால் உரப்பு கூட ஒரு விஷயம் கிடையாது. அது வரையும் இங்கே வரும் வைக்கிடலாமா? இப்போ வந்து நம்ம உப்பு கறி வந்து ரெடி ஆயிருச்சு, நம்ம வந்து இறக்கிடலாம். சொல்ற கையில இருக்குறாரு. அதுக்கப்புறம் இதை வச்சே ஒரு சூப்பரான ஃபுட் சேலஞ்ச் வீடியோ இருக்குது. அது என்னென்னா உப்பு கறியும் கஞ்சியும் யார் யாருனா ட்விஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துக்குங்க. மரிதா வண்ணத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன், சம பசின்னு வேறு சொன்னால், அதனால் நாங்கள் கூட சாப்பிடாமல் அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தோம். என்ன சிச்சுட்ருக்கிய? மரிதாஸ் வந்து ஒரு வத்தல் வெறியர், அதனால அவருக்கு வத்தலாக எடுத்து வச்சு அவர் வாட்டுக்கு சாப்பிடுவார்.
கமல்ல சொல்லுவாங்க எல்லாரும், தம்பி மரியாதாசி முடி வெட்டு பார்த்த விஷயம் முனிவர் மாதிரி தெரியுது. குருவி கூடு மண்டையா? சூப்பரா இருக்கு. உலகத்திலேயே அஞ்சு கறி நல்லா குட் காம்பினேஷன். இங்கிலீஷ் பேசுறாப்ல தர தர இங்கிலீஷ்ல பேசுறாப்ல. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ பாருங்க. மறக்காம அந்தோனி அழைப்பிருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்க. நாட்டம் பாய்ங்க.